இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா, சரி இன்னைக்கு நாள் இன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது எதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசனையா இருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை யோசித்து செயல்படுத்தல் நல்லதுதான், தப்பு கிடையாது. இல்லாத மனுஷால பத்தி பேசாதீங்க. அதுமாதிரி ஒருத்தர்கிட்ட ரொம்ப அவளுடைய வாழ்க்கை விஷயத்துல போய் தலையிடுறது தவறு. அவள்கிட்ட ரொம்ப குற்றம் குறைகள்லாம் கேட்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு, பின்னாடி ஒண்ணு சேர்ந்துருவா, நம்மளுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் நம்மகிட்டயே காமிச்சிருவா. மேஷராசி என்பர்களுக்கு இந்த தினத்துல எடுத்த காரியங்கள் வெற்றியடையத்துக்கு இறைவனுடைய வழிபாடு துணை நிற்கும். இந்த தினத்துல கையெழுத்து போடுறது முக்கியமான பண விஷயங்கள்ல கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அந்த காரியங்கள்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டு இருக்கு. மத்தியம் வரைக்கும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் அனுகூலியமா இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பின்னாடி தள்ளி போடுறது நல்லது. அதனால காலையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காலை நேரங்கள்ல முடிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருப்போம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தை பண்ண மாட்டேன். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதா இருக்கும். உடல் ஆரோக்கியம் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, என்ன வருமோ பயந்துட்டு போய் ஒன்றும் இருக்காது, நார்மலா இருந்துட்டு இருக்கும். அப்பப்போ உடல் உபாதைகள் இருக்குன்னு நினைச்சிட்டு கவலைப்படுவேன், அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நமக்கு உகந்த மாத்திரையா நமக்கு உகந்த மருத்துவம் பாக்கிறமான்னு தெரிஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸ் பார்ட்னர் போட்டு எதுவும் பண்ணலாமா, பண்ணலாம். ஆனா ஜாதகம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்புக்காக இடமாற்றத்தை பத்தி சிந்திப்பீர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு பண்ணுவேன். சீசனல் டியூட்டின்னு சொல்ல தீபாவளிக்காக பண்ணக்கூடிய ஸ்வீட் சம்பந்தமாக, கேட்டரிங் சம்பந்தமாக, அதே மாதிரி பொங்கலுக்காக பண்ணக்கூடிய விசேஷங்கள், இந்த மாதிரி நிறைய அந்த சீசனல் டியூட்டி எடுத்து பண்ணுறதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் பற்றி யோசிப்பில். அதாவது கோயிலில் கடை வச்சிருக்கிறது, கோயிலில் நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம எடுத்து பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அட்வொகேட்டாக வந்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சி உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த தினத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை பெருசாக நினைக்க வேண்டாம். எப்போ இருக்கிறதான் வரும், சண்டை கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பர்கள். சிம்மராசி நேயர்களே, நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை யோசிப்போம், எதுக்கு இந்த நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனிதர்கள்கிட்ட சேர்ந்து பழகக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருக்கு. ரொம்ப வாழப்பா ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வாழை இன்னைக்கு நேரில் சந்திக்கும் போது ஒரு சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமான வாழை இந்த தினத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிஸ்னஸ் மீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நல்ல மனசில் ஒரு நிம்மதியோ ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள பார்த்து கொஞ்ச நேரத்தை சந்தோஷப்படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி நேயர்கள், உயர்வான சிந்தனை, பல நேரங்களில் பார்த்துட்டுலாம் இது பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு பல யோசனைகள் மனசுல தோணும். உதவிகள் பண்றதுக்கு நாள் நட்சத்திரம் எதுக்கு பார்க்கணும், நிறைய உதவிகள் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கு தினத்துல அன்னதானம் போடுறது நிறைய விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து பண்ணுவீங்க. அதேமாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்து பண்ணும்போது அவளுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருந்துட்டு இருக்கு. நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுவா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் நம்ம குழந்தைகள் கற்றுக்கணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது நம்மளா கூட மாட இருந்து உதவிகள் செய்கிறது, குழந்தைகளுக்கு பூணல் போடுறது, குழந்தைகளுக்கு வித்யாபியாசம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு புதுசாக ஸ்கூலுக்காக எதுன்னு வாங்குறது, இந்த போன்ற விஷயங்கள்லாம் கல்விக்காக எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல வரவுகள் கூடி வரும். இந்த தினத்துல இது நடக்காது நினைச்சுட்டு இருப்பேன், அந்த காரியங்கள் வெற்றி பெறும். ஆனா அலைச்சல்கள் நிறைய இருக்கும். மார்க்கெட்டிங் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கும், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி துணி சம்பந்தமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய
வீடு கட்டணும் இடம் வாங்கணும்னு நினைச்சுருக்கவளுக்கு நிச்சயம் வெற்றி பெறும். பழைய பொருட்கள் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான தினமா இருக்கும். வழக்குகள் இருக்கோ வழக்குகள் சுலபமா தீர்ந்துடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான இன ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமா சில காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாளா இருக்கும். கேட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க காலை நேரங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருப்பேன். மத்தியான நேரத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். திருமண காரியங்கள் கை கொடுக்கும். நண்பர்களுடைய சில விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க பண்ணுவீங்க. அது நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி அவர் எனக்கு நண்பர் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுவேன். சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அழகா தீரும். ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணுவேன். சில பேர் யாராவது உங்களுக்காக இங்கேயும் பேசாத அங்கேயும் பேசாத ரொம்ப மிடில் மேனா இருந்து ரொம்ப அழகா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்துல இருந்து புதிய பொறுப்புகள்லாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது சரிவர செய்யக்கூடிய நாளாக இருக்கும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவா அதே மாதிரி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுர் ராசி நேர்களை அனுகூல்யம் பெய்யக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்தும் அனுகூல்யமா நடக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினத்துல வீட்டில் வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டுனா சட்டுன்னு உதவி பண்ணுவேன். அதே மாதிரி ஹோட்டல் வைக்கிறது ஃபுட்டு சம்மந்தமான பண்றது ஃபுட்டு சம்மந்தமாக ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோ அவளுக்கு நானே விஷயங்களை வந்து பெருக்கிறதுக்குண்ட நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். சில பேர்த்த நம்பி பணம் பொருள் கொடுக்கற போது ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு சாரதாம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர் ராசி என்பர்களே. மகர ராசி நேர்களே நல்ல நல்ல நட்புகள் அதன் மூலமான காரியங்கள் சாதிப்பு. காலை வேலைகளில் லாபம் மத்தியான வேலைக்கு மேலே சில லாபத்தை சம்பாதிச்சு அப்படியே விரயம் பண்ணுறதுக்குண்டானதான். என்னடாப்பா சம்பாதிக்கிறோம் உடனே கடனை கட்டி விடணும் சம்பாதிக்கிறோம் உடனே செலவாயிடுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருக்குது. சில கோயில்களுக்கு இங்கே போகணும் அங்கே போகணுங்கிற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பேசுவீங்க. அது பேசும்போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள் நிகழும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவங்களை பற்றி யோசிப்பீங்க. சின்னதில் நடந்தது இடையில நடந்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி உரையாடக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் நிறையா லாங்குவேஜ்களை கற்றுக்கணும் நிறையா தற்காப்புகளை கற்றுக்கணும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுரவர்த்தி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே லாப நஷ்டம் சரிசமமாக பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் அரிசி பண்ணுவேன். திடீர்னு பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சோசியல் மீடியாலையும் சரி அதே மாதிரி யூடியூபராக இருந்துட்டு இருக்கவாலும் சரி ஒரு விஷயத்தை போட்டு அதன் மூலமாக பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கு. இரும்பு சம்பந்தமான துறைகள் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னு வச்சுருக்கோ சமையல் சம்பந்தமா அதாவது சமையலுக்கு தேவையான உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்கள் ஒரு காரியம் வெற்றி ஆயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள சந்தோஷம் கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வெற்றி ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அப்பப்போ சில வாக்குவாதங்கள் இருக்கு அதை பற்றி கவலையே பட மாட்டேன். யாராவது டக்குன்னு பேசிட்டா ரொம்ப பிடித்தமான பேசிட்டா அதை பற்றியே சிந்திப்பேன். பிரயாணத்தை பற்றி நிறைய யோசனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். சேர்த்து வைக்கிறத பற்றி யோசனைகள் இருக்கும். திடீர்னு சேர்த்து வச்ச காசின் மூலமாக ஏதாவது நகை ஆபரணங்கள் வாங்குறதுக்குள்ளான அற்புதமான நாள். விடாது உழைப்பு கேற்ற சில ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. சில நேரங்களில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு வச்சுன்னா அதை பற்றி ரொம்ப யோசிப்பேன். யார்ட்டையும் சொல்லாத இறைவன்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லி இந்த காரியத்தை ரொம்ப அழகாக நடத்திப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.